எடப்பாடி ஸ்ரீ பருவத ராஜகுல சமூகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பழனியில் குவிந்தனர். 20,000 கிலோ பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்பட்டது. பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 12 தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி 21 தேதி வரை நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு ஆண்டு முழுவதும் எடப்பாடியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவது வழக்கம். கடந்த 360 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக வரும் எடப்பாடியைச் சேர்ந்த பருவத ராஜகுல காவடி குழுவினர் பழனி கோவிலுக்கு வந்தனர். இக்குழுவினருக்கு மட்டுமே இரவு நேரமும் பழனி மலைக்கோவிலில் தங்கி வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா காரணமாக மலைக்கோவிலில் குறைவான பக்தர்கள் மட்டும் தங்க கோவில் நிர்வாகத்தால் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி காவடியினர் ஆயிரக்கணக்கானோர் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்துள்ளனர். இவர்களுக்காக காவடி குழுவினர் சார்பில் பாத யாத்திரை வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவதற்காக 20,000 கிலோ பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. எடப்பாடி பக்தர்கள் ஊருக்கு திரும்பிச் செல்ல சேலம் மாவட்ட போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.